நெய்தல் தூத்துக்குடி கலை விழா பாரம்பரிய கலைஞர்களை கலைகளை கொண்டாட தென் தமிழகமே திரள்கிறது. ஜூலை மாதம் 7 முதல் 10 வரை வாவுசி கல்லூரி மைதானம் தூத்துக்குடி. இது நமக்கான விழா. போத்தி ஸ்டார் சிங்கர்ஸ் ஜூனியர் மலைக்கோட்டை மாநகரில் செல்ல குரலுக்கான தேடல். ரிஜிஸ்டர் செய்ய ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். மற்றும் போத்திஸ் திருச்சியிலும் நேரடியாக சென்று பதிவு செய்யலாம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் இலங்கையினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இலங்கையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை உலகமே இப்ப உற்று நோக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவோட நடந்தது போலான ஒரு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இலங்கை வரலாற்றுல. ஏன் ஒரு ஆசிய வரலாற்றுலயே இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இலங்கையில முதன்முறையா நடந்திருக்கு இவ்வளவு மக்கள் திரள், இவ்வளவு ஒரு மக்கள் எழுச்சிக்கு என்ன காரணம்? முதலாவது நாட்டினுடைய பொருளாதாரம் அதில் பாதாளத்துக்குள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. நாட்டு மக்களினுடைய மிக பெரும் பகுதியினர் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் எரிவாயு போன்றவற்காக நாட்கணக்காக நீண்ட கியூ வரிசையில் நிற்கின்றார்கள். அவர்களுக்கு மாடி வீடுகளில் இருப்போருக்கு அவர்களுக்கு சமையல் எரிவாயு என்பது கிடைக்காது. கடைகளில் பொருட்கள் தட்டுப்பாடு, விலை ஏற்றங்கள் 4 மடங்கு 5 மடங்கு விலைகள் ஏறி இருக்கின்றன. விலைகள் ஏறினாலும் பொருட்களை பெற்றுக்கொள்வதில் தட்டுப்பாடு இருக்கின்றது. நாடு திவாலாகி விட்டதாக அரசாங்கமே ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. நாடு வாங்கிய கடன்களை திருப்ப செலுத்த முடியவில்லை. திருப்ப செலுத்துவதற்கான கால அவகாசங்களை அந்தந்த நாடுகளிடம் கேட்கின்றார்கள். நாட்டுக்கு தேவையான எரிபொருட்களை எரிவாயுவை இறக்குமதி செய்வதற்கான டாலர் கையிருப்பில் இல்லை. இவ்வாறான பல விஷயங்களால் மக்கள் பாடசாலைகள் நடக்கவில்லை என்று சொன்னால் போக்குவரத்து கிடையாது. அலுவலகங்கள் நடக்கவில்லை ஏனென்று சொல்லி சொன்னால் அலுவலகங்களுக்கு செல்வதற்கு மோட்டார் சைக்கிளோ அல்லது வாகனங்களுக்கான எரிபொருட்கள் தட்டுப்பாடு எல்லாரையும் வீட்டிலிருந்து வேலை செய்யும்படி கூறுகின்றார்கள். மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் நாடு ஒட்டுமொத்தமாக திவாலான சூழ்நிலையில் வேறு வழியின்றி ஜனாதிபதியை வீட்டே செல்லுமாறு 3 மாதத்துக்கு முன்பே கேட்டிருந்தார்கள். ஆனால் ஜனாதிபதி வீட்டுக்கு செல்லவில்லை. மாறாக பிரதமரை வீட்டுக்கு அனுப்பினார்கள். அவரது தமையனான பிரதமர் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்ததன் காரணமாக இன்று ஜனாதிபதியும் வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. ஜனாதிபதியினுடைய ஜனாதிபதி செயலகம், ஜனாதிபதியினுடைய மாளிகை அனைத்திற்குள்ளும் பொதுமக்கள் புகுந்து தமது கட்டுப்பாட்டுக்குள் அவற்றை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டம் என்ன என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்மையான பதில் என்ன என்று சொல்லி சொன்னால், நாட்டு மக்களுக்காக தேவையான அடிப்படை பொருட்கள் கிடைக்காமையால் மின்சாரம் இல்லை, எரிபொருள் இல்லை, எரிவாயு இல்லை, நாடு பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு பிள்ளைகளால் முடியாத நிலை, நாட்டை நடத்த முடியாத நிலையில் இவர்கள் அரசாங்கத்தை விட்டு விலத்தாத நிலையில் தான் இந்த பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த பாரிய போராட்டம் இப்பொழுது ஜனாதிபதியும் பிரதமரும் ராஜினாமா செய்வார்களாக இருந்தால் அது ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் இன்னும் இழுபறி நிலைமை இருப்பதாகத்தான் நாங்கள் அறிகின்றோம். இன்னைக்கு நடக்கக்கூடிய இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் போர் தான், அதுவும் விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் தான் அப்படின்ற அந்த நிகழ்வு எந்த அளவுக்கு சார் சாத்தியமானது, உண்மையானது? வேணும்னு சொல்லி சொன்னால், நீங்க பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால் வந்து இலங்கையினுடைய கடன் எப்பொழுது மிக மோசமான கடன்கள் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்று நீங்கள் பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால், இலங்கைக்கு தேவையான யுத்த விமானங்கள் அல்லது இலங்கைக்கு தேவையான யுத்த கப்பல்கள் ஆர்டிலரிகள் இப்படி பல்வேறுபட்ட யுத்த தளபாடங்கள் என்பது பல நாடுகளில் கொள்வனவு செய்யப்பட்டது, குறிப்பாக சீனாவில் கொள்வனவு செய்யப்பட்டது. அதனை தொடர்ந்து அந்த வேண்டிய கடன்களுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணக்கூடிய வகையில் தான் சீனா கேட்ட உதவிகளை இலங்கை அரசாங்கம் செய்ய வழிக்கிட்டது. அதன் பிரகாரம்தான் தேவையற்ற, அதாவது கொழும்பில் ஒரு துறைமுகம் இருக்கிறது, அதிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் காலியில் ஒரு துறைமுகம் இருக்கின்றது, அதிலிருந்து எனது ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவில் திருவோணமலையில் ஒரு துறைமுகம் இருக்கின்றது, அதிலிருந்து வடக்கு மாகாணம் யாழ்ப்பாணத்தில் ஒரு துறைமுகம் இருக்கின்றது,
இவ்வளவு விரக்கத்தக்கதாக காலிக்கு அடுத்த ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் என்னும் ஒரு துறைமுகம் யாருக்கு ஏன் என்று கேட்டால் அது ராஜபக்ச குடும்பத்தினுடைய பொக்கெட்டை நிரப்புவதற்கு தவிர வேறு வழி வேறு பதில்கள் அதற்கு கிடையாது. அதே போலத்தான் விமான நிலையமும் சரி அல்லது கிரிக்கெட் ஸ்டேடியமும் சரி இப்படியான விடயங்கள் வந்து ஏற்கனவே இருந்த கடனை 2-3 மடங்காக மாற்றியது. கடன்கள் பெருகின. அந்த பெருகின கடனை கட்டுவதற்கு இவர்களிடம் வருமானம் போதாமல் இருந்தது. தொடர்கள் வருமானம் போதாமல் இருந்தது. அந்த நிலையில் தான் கொரோனா வந்தது. கொரோனா COVID-19 காரணமாக இவர்கள் நாட்டுக்கு வந்த இவர்களுடைய முதலாவது பெரிய வருமானம் ஏறத்தாழ $5 பில்லியன் வந்து டூரிசம் அதிலிருந்து வந்தது. கொரோனாவின் காரணமாக அது ஜீரோ நிலைக்கு போனது, சைபர் நிலைக்கு போனது. வெளிநாட்டு டூரிஸ்ட் வருமானம் என்பது இல்லாமலே போனது. இரண்டாவதாக இவர்களுக்கு வரக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இவர்களுக்கு வரக்கூடிய லேபரர்ஸ் வேலைக்கு போனவர்களுக்கு அதனூடாக வரக்கூடிய ஒரு வருமானம் COVID-19 காரணமாக அவர்கள் எல்லோரும் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆகவே அந்த வருமானம் வீழ்ச்சியடைந்தது. மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேயிலை எக்ஸ்போர்ட், அதற்கு இந்த அரசாங்கம் உரம் கொடுக்காமல் விட்டது. அதனால் தேயிலையினுடைய ஏற்றுமதி வீழ்ச்சியடைந்தது. இறுதியாக இலங்கை செய்யக்கூடிய செய்து கொண்டிருந்தது வந்து என்னன்னு சொன்னால் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட், அந்த தைத்த ஆடைகளினுடைய எக்ஸ்போர்ட் என்பது அதுதான் இன்றும் ஓரளவுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் ஐரோப்பிய யூனியன் இவர்களுக்கு வரி சலுகையை கொடுத்திருப்பதன் காரணமாக அது இன்னும் ஓரளவுக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் இவர்களுடைய உள்நாட்டு வருமானம் என்பது வீழ்ச்சியடைந்ததன் காரணமாக இவர்களால் கடனையும் கட்ட முடியவில்லை, நாட்டுக்கு தேவையான பொருட்களையும் இறக்குமதி செய்ய முடியாமல் இருந்ததன் காரணமாக இவர்கள் அதனை முற்கூட்டிய கடந்த 2 வருஷங்களுக்கு முன்பாக IMF-இடமோ அல்லது வேறு உலக வங்கிகளிடமோ இவர்கள் உதவிகளை கேட்டு போயிருந்தால் நிலைமைகள் செலவுகளை மாற்றம் அடைந்திருக்கலாம். இவர்கள் இறுதி நிமிடம் வரை அங்கு போகவில்லைன்னா அங்கு போனால் அவர்கள் பாரிய என்ன கண்டிஷன்ஸ் அவர்கள் முன்வைப்பார்கள். அந்த கண்டிஷன்ஸ் வரியை அதிகரிக்க வேண்டும் என்பார்கள், சம்பளத்தை குறைக்க வேண்டும் என்பார்கள். இப்படி பல பல கண்டிஷன்ஸ் வைக்க முடியும், வைக்கிறார்கள். அதனை ஒரு அரசாங்கம் ஏற்று கடினம் என்ற அடிப்படையில் போக மறுதளித்தார்கள். இப்பொழுது இல்லாத இந்த கட்டத்தில் IMF-இடம் போயிருக்கிறார்கள், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டிடம் போயிருக்கிறார் சார். இலங்கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில கோத்தபய ராஜபக்சே வேண்டாம், மஹிந்த ராஜபக்சே வேணாம்னாச்சு, அதிபர் பதவியில் இருந்து கோத்தபய ராஜபக்சேவும் விலகணும், ரணில் விக்ரமசிங்கேவும் பிரதமரா வேண்டாம், வேறு யார் சார் இந்த பெரிய சிக்கல், இவ்வளவு பெரிய பொருளாதார வீழ்ச்சியை வேறு யார் காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? இலங்கையினுடைய சட்டத்தின் பிரகாரம் ஒரு ஜனாதிபதி இறந்து போனாலோ அல்லது ராஜினாமா செய்தாலோ ஒரு பிரதம மந்திரி அவர் அடுத்த தேர்தல் வரை அவர் பதில் ஜனாதிபதியாக கடமையாற்ற முடியும். இங்கே பிரதமரும் ஜனாதிபதி 2 பேரும் ராஜினாமா செய்தால் மூன்றாவதாக அந்த இடத்தை தற்காலிகமாக சபாநாயகர் அந்த இடத்தை நிறைவு செய்வார். அவர் ஒரு பதில் ஜனாதிபதியாக அவர் கடமையேற்பார். கடமையேற்று ஒரு குறிக்கப்பட்ட காலத்திற்குள், அது 1 மாதமோ 3 கிழமைக்குள் என்று நான் நம்புகின்றேன், பாராளுமன்றத்தில் புதிய ஜனாதிபதி ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும். 225 பேர் அடங்கிய பாராளுமன்றம் ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டும். அவ்வாறு இவர் எல்லோரும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தெரிவு செய்யப்பட்டால் அடுத்த அந்த கால எல்லவரை ஜனாதிபதி எல்லவரை அவர் பதவியில் இருப்பார், பின்பு தேர்தலுக்கு போக வேண்டும். பாராளுமன்றத்தில் ஒருவர் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருவரோ அல்லது இருவருக்கு மேற்பட்டவரோ அவர்கள் ஜனாதிபதியாக வர விருப்பம் தெரிவித்தால் பாராளுமன்றத்துக்குள் ஒரு தேர்தல் நடைபெறும். அந்த தேர்தலில் எவர் வெற்றி பெறுகிறாரோ அவர் அடுத்த 2 வருஷத்துக்கு, இன்னும் 2 வருஷங்கள் இருக்கிறது இந்த கால எல்லை முடிவதற்கு, அடுத்த 2 வருஷத்துக்கு அவர் ஜனாதிபதியாக வருவார். எல்லோருக்கும் விருப்பம் இந்த 2 பேரும் வீட்டுக்கு போய் ஒரு புதிய சர்வகட்சி அரசாங்கம் வந்து குறைந்தபட்சம் ஒரு ஸ்டெபிளைஸ்ட் கவர்ன்மெண்ட், ஒரு ஸ்திரமான கவர்ன்மெண்ட் இருப்பதாக வெளி உலகத்திற்கு காட்ட முயற்சித்தால் குறைந்தபட்சம் கடன் கிடைக்கலாம், பெட்ரோல் டீசல் கிடைக்கலாம், எரிவாயு கிடைக்கலாம், மக்களுடைய கியூ வரிசை கொஞ்சம் குறைவடையலாம் என்ற ஒரு நப்பாசை மக்களுக்கு இருக்கிறது. நாட்டை என்ன மோசமாக்குவார்களா, குறைந்தபட்சம் இடம் விட்டு கொடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.
நிச்சயமா சார், இலங்கை மீண்டு வரணும், எங்களுடைய விருப்பமும் அதுதான். இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியிலையும் சிக்னல் ப்ராப்ளம் அவ்வளவு இருக்கு, கரண்ட் கட்டும் நிறைய இருக்கு, இந்த சூழலுக்கு எல்லாம் மத்தியில எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வரமைக்கு மிக்க நன்றி சார். நெய்தல் தூத்துக்குடி கலை விழா, பாரம்பரிய கலைஞர்களை கலைகளை கொண்டாட தென் தமிழகமே திரள்கிறது. ஜூலை மாதம் 7 முதல் 10 வரை வாவோசி கல்லூரி மைதானம் தூத்துக்குடி. இது நமக்கான விழா. போத்தி ஸ்டார் சிங்கர்ஸ் ஜூனியர் மலைக்கோட்டை மாநகரில் செல்ல குரலுக்கான தேடல் ரிஜிஸ்டர் செய்ய ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும், மற்றும் போத்தி திருச்சியிலும் நேரடியாக சென்று பதிவு செய்யலாம்.